கரூர் அருகே இளம்பெண்ணை பெட்ரோல் ஊற்றி கொலை செய்த நபருக்கு மகளிர் விரைவு நீதிமன்றம் ஆயுள் தண்டனை வழங்கியுள்ளது. மருதூர் சுப்பிரமணியபுரத்தைச் சேர்ந்த நந்தினி என்பவர் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவரது உறவினர் நந்தினியை பெட்ரோல் ஊற்றி எரித்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து குளித்தலை மகளிர் காவல்துறையினர் பதிவு செய்த வழக்கு கரூர் மகிழா நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது ராஜாவுக்கு ஆயுள் தண்டனை மற்றும் 1,000 ரூபாய் அபராதம் விதித்து நீதிபதி தீர்ப்பளித்தார். தாம்பரத்தை அடுத்த மேடவாக்கத்தில் தேங்கிய மழை நீருடன் கழிவு நீரும் கலப்பதால் நோய் தொற்றும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடந்த சில மாதங்களுக்கு முன் பெய்த தொடர் மழையால் மேடவாக்கம் பகுதியில் தேங்கிய மழை நீர் 3 மாதங்களாகியும் வடியாமல் உள்ளது. சாலைகளில் தேங்கிய மழை நீருடன் கழிவு நீரும் கலப்பதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் கல்லூரி மாணவனை தாக்கி செல்போன்களை பறித்துச் சென்ற 3 மாணவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். ஓசூரில் தனியார் கல்லூரி மாணவர் மகேஷ் என்பவரிடம் 2 சக்கர வாகனத்தில் வந்த 4 பேர் அவரை தாக்கி செல்போனை பறித்துச் சென்றுள்ளனர். இதுகுறித்து ஓசூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததை அடுத்து கொள்ளையில் ஈடுபட்டது கல்லூரி மாணவர்கள் என்று தெரிய வந்தது. அதில் 3 பேரை கைது செய்த காவல்துறையினர் மேலும் 1 தேடி வருகின்றனர். கடலூர் அருகே 16 வயது சிறுமியை கடத்தி திருமணம் செய்த இளைஞர் உட்பட 3 பேரை போலீசார் போக்சோவில் கைது செய்தனர். திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த 16 வயது சிறுமி தான் துன்புறுத்தப்படுவதாக மாவட்ட சமூக நலத்துறைக்கு தொலைபேசி மூலம் புகார் தெரிவித்துள்ளார். அதன் அடிப்படையில் காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். அதில் 16 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு அளித்த மாமங்கலத்தைச் சேர்ந்த விஜய் என்பவர் உட்பட குடும்பத்தினர் 3 பேரை காவலர்கள் கைது செய்து சிறையில் அடைத்தனர். ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சியில் அதிமுக சார்பில் சுதந்திர போராட்ட வீரர் பொல்லானின் 253வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு முன்னாள் அமைச்சர் கே வி ராமலிங்கம் தலைமை வகித்தார். நிகழ்வில் பொல்லானின் புகைப்படத்திற்கு அதிமுக நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சிவசுப்பிரமணி உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். நாகை அருகே கடற்கரை ஓரத்தில் கடற்கழி தள்ளி துர்நாற்றம் வீசுவதால் நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக மீனவர்கள் அச்சத்தில் மூழ்கியுள்ளனர். புஷ்பவனம் மீனவ கிராமத்தில் கடற்கரை ஓரத்தில் கடல் ஆமைகள் சேற்றில் சிக்கியுள்ளதால் இறந்து கிடக்கும் ஆமைகளை காக்கைகள் உணவாக தின்று வருகின்றன. கடற்கழியால் கடந்த 20 நாட்களுக்கு மேலாக மீனவர்கள் கடலுக்கு செல்ல முடியாமல் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். எனவே உடனடியாக கடற்கழியை அகற்ற வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த சில நாள்களாக சேறுதள்ளி நாங்கள் தொழிலுக்கு போக முடியாத சூழ்நிலை இருப்பதால் அது கடலாமை வந்து இந்த சேத்துல வந்து உணவு திங்க வர்றது வந்து சேத்துல மாட்டிட்டு இறந்து போடுது. 1 நாளைக்கு 20 ஆமை 30 ஆமை சாகுது. இங்கே இருக்கும் ஆதை நாங்கள் 300 குடும்பம் இருக்கோம். அந்த 300 குடும்பத்தில் அந்த துர்நாற்றம் சகிக்க முடியாமல் நாங்கள் ரொம்ப அவதிப்பட்டிருக்கோம்.